இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பனி பெஞ்சதே கிடையாது. மேபி சில டைம் அதிசயமாக பெஞ்சது உண்டு. ஆனால் அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி பெரிய பெரிய மேல் நாடுகள் எல்லா இடத்துலையுமே வந்து பனி பெஞ்சிருக்கு. ஏன் வந்து நம்ம நாட்டில் மட்டும் பெய்ய மாட்டேங்குது? அட் தி சேம் டைம் நம்ம நாடு மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்லையும் பெய்யறதே இல்லை. ஏன் அப்படி அப்படிங்கிறதையும், அட் தி சேம் டைம் வந்து நம்ம ஏதாவது மாற்றம் செஞ்சால் பனி பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போவுமே வந்துட்டு பனி பெய்யுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சம்மர் அந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா மாதிரி பல கண்ட்ரிஸ் ஈக்குவேட்டரில் அமைஞ்சிருக்கும். ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா எர்த்தோட சென்டர். அதாவது ஒரு எர்த்து பார்த்துட்டிங்கன்னா ரவுண்டாக இருக்கும், அதாவது ஸ்பியர்னு சொல்லுவோம் அந்த ஷேப்பை. அதாவது அதோடய சென்டர் பார்த்துட்டிங்க, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய சென்டர் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி சென்டர்லேருந்து மேலேயும் கீழேயும் போகும்போது அது அப்படியே குட்டியாகிட்டே போயிடும், அதோடய டயாமீட்டர். ஆனால் விஷயம் என்னென்னா இந்த ஈக்குவேட்டரில் தான் நம்ம இந்தியாவும் அமைஞ்சிருக்கு. அதாவது இப்போ சன் ஆப்ரிக்காவும் அப்படி தான். இப்போது இந்தியா மாதிரி பல நாடுகள் ஈக்குவேட்டரில் அமைஞ்சிருக்கிறவங்களாம் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் அதாவது டைரக்ட் காண்டாக்ட் வரும்போது அந்த சம்மர் டைம் அப்படிங்கிற விஷயம் வந்து வரும்போது என்ன ஆகும்னா சன் ரேஸ்லாம் வந்து எர்த் மேலே படும். இது நார்மலாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் நம்ம எர்த் மேலே படும்போது இந்த ஈக்குவேட்டரில் மட்டும் அந்த சன்ரைஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக படும். ஃபார் எக்ஸாம்பிள், நேருக்கு நேராக இருக்கும் வந்து சன்னோட ரேஸும் எர்த்தோட வந்து அந்த ஈக்குவேட்டர் பொசிஷனும் நேருக்கு நேர் இருக்கங்காட்டி அதில் இருக்க ஒரு ரேஸும் கூட மிஸ் ஆகாமல் பளிச்சுன்னு வந்து படும். ஆனால் அந்த போல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹீட் வந்துட்டு அப்படியே லைட்டாக வந்து டச் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அதோடய பவர் வந்துட்டு அங்கே படாது. அதாவது இப்போ நான் சொன்னது லைட்டும் மட்டும் இல்லை, அதோடய ஹீட்டும் தான். அதாவது இந்த ஈக்குவேட்டர் பொசிஷனில் மேக்ஸிமம் ஆஃப் ஹீட் வந்து அப்ளை ஆகும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் நம்ம நாட்டில் மரம் வந்து கம்மியாகிட்டே, அதாவது அதை வெட்டி வெட்டி வந்து கம்மியாகிட்டே போகிறங்காட்டி இன்னுமே ஹீட் அதிகமாகுது. ஏன்னா குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. அதாவது ஹீட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்னோ பெய்யாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஐஸ் எடுத்து உருக்குனீங்க அப்படின்னா தண்ணியாக தான் மாறுமே தவிர மறுபடியும் ஸ்னோவாக மாறாது. இப்போ நம்ம நாட்டில் ஹீட் அதிகமாக இருக்கங்காட்டி என்னாகும், மழை வருமே தவிர ஸ்னோ வராது. அதாவது சஹாரா மாதிரி டெசர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மழை வராது காரணமே என்னென்னா மழை தண்ணி நிலத்தை தோடுறதுக்கு முன்னாடியே ஆவியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த நாட்டுக்கு நம்ம பண்ணுனா மேபி வந்து ஸ்னோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்னோ வரணும்னா ஒரே ஒரு லாஜிக் தான், ரொம்ப கூலான கிளைமேட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஸ்னோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிமாலயாஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்க கிளைமேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்டா அதுவும் இந்தியாவில் தான் அமைஞ்சிருக்கு, கரெக்டான கொஸ்டின்னா. ஆனால் அதாவது மேலே, அதாவது நார்த்துலேருந்து வர்ற விண்டு வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அந்த விண்டு வந்து ஹிமாலயாஸில் படுறங்காட்டி அந்த ஜில்லுன்னு இருக்க விண்டுக்காக அந்த சுற்றி சரௌண்டிங்ஸ் எல்லாமே கூலாக மாறிடும். இப்படி வந்து ஜில்லுன்னு மாறுறங்காட்டி அங்கே ஸ்னோ பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காற்றை எல்லாத்தையுமே ஹிமாலயஸே மறைச்சிட்டங்காட்டி நமக்கு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் வரவே வராது. ஒருவேளை இந்த ஹிமாலயாஸ் எதுவுமே இல்லைன்னா நார்த்துலேருந்து வர்ற விண்டு, அதாவது அந்த கூலாக வர்ற விண்டு வந்து நம்ம இந்தியா மேலே பட்டு ஸ்னோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலே இருக்க டிஸ்டன்ஸை தாண்டி அதாவது தமிழ்நாட்டுக்கெலாம் வரணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். மேபி நம்ம ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக வச்சு, அதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 90% ஃபாரஸ்ட்டாக இருந்தால் மேபி ஸ்னோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹிமாலயாஸ் இல்லைன்னா நார்த் இந்தியாவில் கண்டிப்பாக ஸ்னோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மதியானாலே வெயில் உத்தி மண்டையை புழக்கம். இதில் நம்ம இடத்துல ஸ்னோ வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், மேபி நம்ம நாட்டில் மழை வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது, இதில் பனி வேறு பெய்யணும்னா அது கஷ்டம்தான். அது நம்ம நாட்டிலையும் வந்து வின்டர் சீசன் இருக்குது, அந்த பனி லைக் ஃபீலிங், அதாவது அந்த வெள்ளை கலரில் இருக்கும் வானம், அப்புறம் அந்த கிளைமேட் வந்து வெள்ளை கலரில் ஜில்லுன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 o'clock 6 o'clock வந்து அந்த வின்டர் சீசனில் எழுந்திரிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது ஏன் அப்படின்னா வந்து அந்த ஸ்னோ தான் வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகி இருக்கிற ஹீட்டுக்கு அப்படி தெரியுது. அந்த ஸ்னோ வந்து அப்படியே கீழே வந்து பட்டதுக்கப்புறம் அந்த இலையில், அதாவது அந்த லீஃப்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அதோட தண்ணி வந்து செம்மையாக அப்படியே சுட்டிக்கிட்டே இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். ஆனால் ஸ்னோ வந்து டைரெக்டாக பெய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம நாட்டில்.
எவ்வளோதான் வந்துட்டு நம்ம வந்து மரத்தை அதிகமாக வளர்த்தாலுமே நம்ம வண்டி ஓட்டுறதுங்கிறத கம்மி பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஸ்னோ பெய்யணும்னா நம்ம வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு வண்டியே ஓட்டாமல் இருந்தாலுமே அட் த சேம் டைம் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து இந்த மாதிரி CO2 எமிஷன் இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து ஸ்னோ பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக முடிவாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் ஸ்னோ வர வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் வர வைக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிமாலயாஸ் மாதிரி ரீஜியன் இருக்காங்காட்டி நார்த் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஸ்னோ கம்மியாயிருது, அட் சேம் டைம் அங்கே இருக்க டெம்பரேச்சரும் அதிகமாகிடுது. அதாவது இந்தியாவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாட் ரீஜன் தான் சொல்லுவாங்களே தவிர நார்மலாக கோல்டு ரீஜன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அமெரிக்கா மாதிரி நாட்டெலாம் எப்போ பார்த்தாலுமே மழை வந்து எப்போ வரும்னே தெரியாது, அட் சேம் டைம் ஸ்னோவும் எப்போ வரும்னே தெரியாது. வந்தால் செம்ம -10°C போயிடும், அதுக்கப்புறம் அங்கே வாழணும்னு நினைக்கிறதே ரொம்ப கஷ்டமானது தான். அதாவது ஸ்வெட்டர் இல்லாமல் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டையே போடுறதால ஜம்முன்னு சுற்றலாம், அந்த மாதிரி நாடு தான் நம்ம நாடு. சட்டை போடலனாலுமே வேர்க்கும், அந்த மாதிரி இருக்குது நம்ம கிளைமேட். ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்வெட்டர் போடணும், உள்ளே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாத்திங் போடணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.